நீதி கோரி குரல் எழுப்பி வருகின்ற மக்களின் குரலை அடக்குவதற்காக இலங்கை அரசாங்கம் சித்திரவதைகளை அரசு முறையில் கையாண்டு வருவதாக காணாமலாக்கப்பட்ட பிரபல கேரி சித்திர ஊடகவியலாளரான பிறகித் எக்னிகுலவின் மனைவி சத்யா எக்னிகுட இலங்கையில் சாரீர பிரகாரமாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களின் ஊடாக அரசியல்வாதிகளின் தெளிவான திட்டமிட்ட வகையிலும் மனதளவிலும் பாதிப்பிற்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் சித்திரவதைகள் இன்றி முடியாத என்ற துணிப்பொருளில் கொழும்பு ஏழில் அமைந்துள்ள ஒலிம்பிக் நிலையத்தில்

மனதளவில் சித்திரவதைகளை செய்வது இந்த அரசாங்கத்தின் பொறிமுறையில் ஒன்றாகும் என்பதே எனது கருத்து அரச முறை ஒன்று நான் என்று கூறுவதற்கு காரணம் அந்த பொறிமுறைக்கு எதிராக நீதியை தேடியலையும் ஒருவர் கருத்து வெளியிட்டால் நிச்சயமாக அவருக்கு மனதளவில் சித்திரவதைகளை மேற்கொள்வார்கள் அதற்கு ஊடகங்களை உதவுகின்றன இந்த சந்தர்ப்பத்திலும் கூட பிரதான ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் சிறந்த தெரிவாகி உள்ளதாகவே நினைக்கின்றேன் அதற்கு எதிராக இவ்வாறான முயற்சிகளை மேற்கொண்டு சென்றாலும் சட்டம் ஒரு இடத்தில் நின்றுவிடும் சட்டத்திற்கு அதற்கு அப்பா சென்று நடவடிக்கைகள் எடுக்க வலு இருக்காது இந்த சித்திரவதைகளுக்கு முகம் கொடுப்பது நான் மட்டுமல்ல சரீர